ஹலோ கை கே சாய்பைக் நீங்கள் போகிற டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு டொமைன் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க டாட் காம் டாட் இன் டாட் டெக்கு டாட் ஆன்லைனுங்கிற மாதிரி டாட் ஃப்ரீங்கிற ஒரு டிஎல்டி வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க ஸோ இந்த டொமைனை எப்படி நம்ம ஃப்ரீயாக முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறது நமக்கு வேணுங்கிற நேமில் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணி வைக்கிறது ஃப்ரீயாக அப்படி நம்ம ஒன் இயருக்கு இந்த டொமைனை வாங்குறது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ டாட் ஃப்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது இருக்குன்னு எப்படி மேக் பண்ணுறேன்னா இந்த ஃப்ரீங்கிறது ஒரு கீவேர்ட் மாதிரி பவர்ஃபுல் கீவேர்ட் மாதிரி இந்த ஃப்ரீ வந்து நிறையா டாப்பிக்கில் நிறையா நியூஸ்ல நிறைய சர்ச்சபுள் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது பெட்டர் ஐடியா இருந்தா உங்களோட டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் இயருக்கு ஃப்ரீயாக கொடுக்கும்போது ஸோ அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம் மெயினாக அதை பற்றி ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது எனக்கு நிறைய வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்லி டொமைன்ஸ் டாட் காம் இதில் வந்து நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வெப்சைட்டில் இது ஒரு இந்தியா வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பெரிய பெரிய வெப்சைட் இருந்தாலும் இந்தியா ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ அந்த மாதிரி பேசலாம் போனால் பட் இப்போ இந்த டாட் ஃப்ரீயை ஒன் இயர்க்கு வந்து இவங்க ஃபஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க மேபி அடுத்தது நிறையா வெப்சைட்டில் வந்து கொடுக்கலாம் மேபி அது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை நான் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன் அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டாட் காம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதோட இந்த வெப்சைட்டோட எண்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் இது வந்து இப்படி தான் இருக்கும் ஜஸ்ட் லோடிங் கொடுத்துருக்குறேன் இந்த வெப்சைட்டில் ஜஸ்ட் நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க உங்கள் நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது இப்போ நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களோட டேஷ் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டில் போர்ட்டில் என்ட்ராகிடுங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸோ இதில் ஒரு நியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நியூ டிஎல்டி இது ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டொமைன் இருக்கும் இதில் இதே பாருங்கள் லான்ச் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய அதாவது நிறைய எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க டிஸ்பிளே ஆகும் இதில் ஸ்க்ரோல் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மெயினாக நம்ம வந்து டாட் ஃப்ரீ தான் சர்ச் பண்ண போகிறோம் அந்த சர்ச் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஜஸ்ட் டாட் ஃப்ரீன்னு கொடுங்க உடனே இந்த டிஎல்டி வந்து ஷோவாகும் பாருங்கள் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க இதை கிளிக் பண்ண உடனே செகண்ட் ஒரு பேஜ் போவோம் இந்த பேஜில் உங்களுக்கு தேவையான டொமைனை வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும் இப்போ மேபி நான் ஒரு டொமைன் வந்து சர்ச் பண்ணலான்னு இருக்கேன் ஓகே வரேன் இருங்க ஓகே நான் ஒரு டொமைன் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம முன்னாடி அப்ளை பண்ணி வைக்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது இப்போ ஃப்ரீயாக நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதால பெரிய பெரிய வெப்சைட் ஃபேஸ்புக் கூகுள் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணிட முடியாது அதில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அண்டரில் வரும் ஸோ அதை பற்றி பேசலாம் ஓகே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளில் இருக்குது ஜஸ்ட்டு சும்மா டெமோக்காக போட்டிருக்கேன் பிளாகர் தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் செக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்தோடனே செகண்ட் ஒரு பேஜ் போவோம் மேபி மோஸ்ட்லி எல்லா டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் தான் கொடுப்பாங்க இவங்களும் டூ இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன் இயர் தான் அவங்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அந்த டூ இயர் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் இயர் கொடுத்துடலாம் ஒன் இயர் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வரலாம் மற்றபடி பை டிஃபால்ட் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும் ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தோடனே செகண்ட் ஒரு பேஜுக்கு போகும் ஸோ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா இதோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துருங்க இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு முன்னாடி நான் நல்லா ரீட் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ மேக் பண்ணேன் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு செகண்ட் ஸ்டெப்ல நாம இருக்கிறோம் ஜஸ்ட் அக்ரி கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாப்புலர் டொமைன் இருக்கு அப்படின்னு கேட்டா இப்போ நிறைய நீஷ் இருக்கு இல்லையா அப்போ நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க நம்மளோட பெரிய பெரிய ஜாமங்களெலாம் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது டொமைன் வந்து நம்ம ரிஜிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டாட் ஃப்ரீன்னு ஆரம்பிக்கும் போது நிறைய வெப்சைட் வந்து அவங்க ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க பர்டிகுலர் கீவேர்டெல்லாம் ரிசர்ச் பண்ணி அந்த கீவேர்டில் வந்து இந்த கீவேர்டு வந்து நல்லா ரேங்க்ல இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட் மேட்சிங் டொமைன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கான ஒரு மெயின் வீடியோ ஒன்று இருக்கு நான் அந்த வீடியோ வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் ஸோ அதை வாட்ச் பண்ணிங்கன்னா டொமைன் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் கண்டென்ட் எழுதுனாலுமே அந்த கீவேர்ட் ரேங்கில் இருக்கும்போது வெறும் வெப்சைட்டாக இருந்தாலுமே அதுக்கு டிராஃபிக் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி உள்ள கீவேர்டெலாம் வந்து ஃபைன் பண்ணி நிறைய பெரிய பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு வச்சுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வரும்போது அப்படி ஒரே டொமைனை வந்து நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த டொமைன் கிடைக்க அப்படி இல்லைனா நார்மல் டொமைன் யாருக்கும் கிடைக்காத ஐடியா நீங்கள் பர்டிகுலர் கீவேர்ட் சூஸ் பண்ணி ஒரு நின்ஸ்டில் கொடுக்குறீங்கன்னா அது ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும் இதுதான் அந்த டேர்ஸ் அண்ட் கண்டிஷனில் உள்ள ஒரு ரூல்ஸு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்துட்டு பர்ச்சேஸ் கொடுத்துடலாம் எந்த ஒரு பேமெண்ட் மெத்தடுமே அதில் ஆட் பண்ண வேண்டாம் அது ஒரு பெரிய விஷயம் பொதுவாக ஃப்ரீ டொமைன் எதாவது கொடுத்தா நம்ம கார்டு எதாவது கார்டு டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இதில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாங்க கோ டு டேஷ்போர்ட் கொடுத்துடலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்மளோட ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸிடு இப்போ இதில் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஜீரோவில் இருந்தது இங்கே பாருங்கள் இப்போ ஹிஸ்ட்ரி போனோம் அப்படின்னு வைங்களேன் நமக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று பெண்டிங்கில் இருக்கும் ஆமாம் இன்புட் கொடுத்த இந்த பர்டிகுலர் இந்த டொமைன் வந்து பார்த்திங்கன்னா பென்டிங்கில் இருக்குது ரீசன் என்ன அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸோ டொமைன் வந்து இன்னும் லான்ச் பண்ணல லான்ச் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் இந்த டொமைன் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கிறத எனபிள் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு ஒன் இயர்க்கு வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இவங்க எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க மேபி எக்ஸ்ட்ரா கேட்டாலுமே நம்ம வேறு ஒரு கம்பெனிக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி வீடியோலாம் மேபி ஒரு சில வீடியோவில் பேசியிருக்கிறேன் ப்ராக்டிக்கலாக ஒரு சில வீடியோ கூட நான் பண்ணுறேன் எனிவேஸ் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக இருக்குன்னு இல்லை நல்ல ஒரு பெட்டரான நேமை சூஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட இந்த ஒரு பெரிய சான்ஸுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கீவேர்டாக சூஸ் பண்ணி ஒரு டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க